எல்லாம் ஆளுக்காலு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறவங்க நல்ல செல்வ செழிப்போடு நல்லா இருக்கிறாங்க. வேற எந்த வேலையும் அவன் பார்க்கறதும் இல்லை. திமுக அண்ணா திமுக கொள்ளையடிச்சாங்களா கொள்ளையடிக்கலையா? இல்லை இல்லையா? திமுகவுடைய தலைமை, திமுகவுடைய கட்சி தலைவர்கள் ஊழல் பண்ணாங்கன்னு ஏதாவது உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? இல்லை சும்மா வார்த்தைக்கு வாயில் வட சொல்லக்கூடாது. திமுகவுக்கு மறுபடியும் சொம்பு. நீங்கள் மோடி வசான் வேலை பண்ணுறீங்க. தமிழ் தேசியம் என்ன அவசியம்? இந்த கேள்வி அபத்தமான. யாரார் தமிழ உங்க பார்வையில்? தாய்மொழி தமிழாக கொள்ளாத எவனும் இந்த மண்ணில் தமிழன். என் மண்ணை என் மொழிக்கு சம்பந்தம் இல்லாதவன் ஆளும் போதுதான் தமிழன் தான். இந்த 50 வருஷமா இந்த திராவிட கூட்டம் ஆண்ட போதுதான் நாங்க செத்தோம். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் என்று வாங்கி கொடுத்ததே இந்த திராவிட கட்சிகள் தான். அது பேர் வாங்கி கொடுத்தா சோறு போடுறது இல்லையா? திராவிட கட்சிகள் சாதி தீண்டாமை, சாதி பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. சாதி தூக்கிறதுக்கு துணிவு இருக்கான்னு கேக்குறேன். நான் தெளிவா சொல்றேன், எங்கள் தமிழர் குடிகள் எல்லாம் சாதிகளாக, தமிழர் குடிகளாக சாதியை வச்சுக்கிட்டு ஒன்னா சேர போறீங்க. எந்த மாற்றமும் இல்லை. வீரப்பன் சுட்டதுல தமிழர்கள் எத்தனை பேர் செத்துக்கிறேன்? தமிழர்கள் குரல் கொடுக்க முடியாது. நான் கேக்குறேன், சாதிக்கான குரல் தரீங்க நீங்க? ஒரு தமிழர்களா குரல் தரல நீங்க? சரி, யாருக்கு? நானா? ஆமா. வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வா கௌதமன் நம்முடன் இணைந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இப்போலாம் ஆளுக்காலு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறவங்க நல்ல செல்வ செழிப்போடு நல்லா இருக்கிறாங்க. வேற எந்த வேலையும் அவன் பார்க்கறதும் இல்லை. இதை வந்து எதுக்காக இந்த கேள்வியை கேட்குறீங்க? நான் பொதுவாக தான் கேட்டேன். ஏங்க, நீங்க என்ன முளைச்சு வரும்போதே அதை போட்டு காலை போட்டு அந்த அந்த கருவை நசுக்கிற அந்த குரூரம் உங்களுக்கு எதுக்கு இருக்கு? உங்களுக்கு ஆளுமை இருக்குன்னா அந்த பொதுவான அந்த கேள்வியை உதயநிதி ஸ்டாலினை போய் பாருங்க, பார்த்து கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. வேற யாரை கேட்கலாம் நீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாத்துக்கலுங்க, ஓபிஎஸ் அவர்களை பாத்துக்கலுங்க. அதை விட்டுட்டு அப்புறம் வாங்க, வேற யார? மோடி அவர்களை போய் பாத்துக்கலுங்க. என்ன அப்புறம் இதுவே இதுல யார நீங்க பாத்துக்கிற? யாரு பிடிக்குதோ அவங்க பேரை சொல்ல மாட்டேங்க. எங்ககிட்ட கேட்கிற கேள்வி கேளுங்க. இந்த கேள்வி எல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல போய் கேளுங்க. எனக்கும் கட்சி ஆரம்பிக்கும் ஒரு ஆசைதான், அதனாலதான் ஆரம்பிங்க. நீங்க என்கிட்ட கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி கேட்டீங்கன்னா தெருவில் வந்துருவீங்க. குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க? வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? எனக்கு சொந்தம் இல்லையா? எனக்கு உறவுகள் இல்லையா? யாருமே இல்லையா? நான் அனாதையா? அனாதையா? லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சவனை பார்த்து உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆளுமை இல்ல? கஷ்டப்பட்டுக்கிட்டு கடன் வாங்கி குடும்பத்தை நடத்திக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு வீட்டு அதாவது அலுவலகத்துக்கோ வீட்டுக்கோ வாடகை கொடுக்க முடியாத அளவுல இருக்கிறவன்கிட்ட உங்களுக்கு எப்படி காசு வருதுன்னு கேட்டேன். நேர்மையானவன்கிட்ட கேள்வி கேட்டா அவன்கிட்ட கோபம் தான் வரும். அதிமுக திமுக கொள்ளடிக்கிறாங்க, கொள்ளடிக்கிறாங்கன்றாங்க. என்ன கொள்ளடிச்சாங்க? என்ன கொள்ளை அடிக்கல நீங்க சொல்லுங்க. கொள்ளடிச்ச சொன்னது நீங்க தான் சொல்லணும். திமுகவுக்கும் அதிமுக சார்ந்தவரும் உலகம் பூரா நிறுவனங்கள் பண முதலீடுகள் செஞ்சிருக்காங்களா இல்லையா? இருக்கட்டும், இருக்கட்டுமா? ஆமா. அப்புறம் அப்புறம் அதெல்லாம் போய் கேட்கல நீங்க. அப்புறம் அதை எப்படி கேட்க முடியும்? அப்ப உங்களுக்கு தைரியம் இல்ல? லட்சக்கணக்கான கோடிகள் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொத்து இருக்கா இல்லையா? இருக்கலாம். இருக்கலாம்ல? எப்படி வந்தது? அவங்க என்ன வேலை சம்பாரிச்சாங்க? எப்படி சம்பாரிச்சாங்க? சம்பாரிச்சாங்க. லஞ்சம் வாங்கல? வாங்கலையே. ஒண்ணு அடிக்கல? வாங்கியிருந்தா எல்லாரும் உள்ள தூக்கி போட்டுருப்பாங்க. திமுகவுல இருந்த யாரும் இதுக்கு ஜெயிலுக்கு போல? ஊழல் செஞ்சு யார் போனாங்க? யாருமே போகல. இப்ப எங்க போனாங்க? ஆனா மலைக்காடு மன்றத்துக்கு போயிருக்காங்க. அது எல்லாரும் போன. நாளைக்கு நீங்க கேட்கிறேன், திமுக அண்ணா திமுக கொள்ளையடிச்சாங்களா கொள்ளையடிக்கலையா? இல்ல இல்லையா? அடிச்சானா சொல்லுங்க. சரி, ரைட், ஓகே, வாங்க அழகா பேசுவாங்க. இப்ப உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, திமுகவும் அண்ணா திமுகவும் நின்னது. உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு ஓட்டுக்கு ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் திமுகவும் அதிமுகவும் காசு கொடுத்துதா இல்லையா? நேர்மை கொண்டு பதில் சொல்லணும். மழுப்ப கூடாது. சொல்லுங்க, பணம் கொடுத்துதா இல்லையா? இந்த மௌனத்தோட அப்படியே போடணும். நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, எனக்கு ஒண்ணும் தண்ணி. நான் பாட்டில் வைங்க, நான் தூக்குறேன். நீங்க வைங்க. நீங்க இந்த அப்படியே திடமா இருக்கீங்கல்ல? அதிமுகவும் திமுகவும் ஒரு ஓட்டு 1000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் வரைக்கும் கொடுத்ததா இல்லையா? கொடுத்துருக்கலாம். கொடுத்துருக்கலாம். எங்கேருந்து கொடுத்தது? பணம் கொடுத்தா கொள்ளடிச்சு தான் கொடுப்பாங்களா? வேற எப்படி சொல்ல கொடுக்க முடியும்? சாதாரண குப்பனை சுப்பனை கவுன்சிலர்லாம் நிற்கிறான் பாருங்க, அவனும் பணம் தான் எலெக்ஷன். அவன் கொள்ளடிச்சானா? சரி, யாரு? நான் சொல்றது கட்சிகளை நீங்க ஓடாதீங்க, ஓடி ஒளியாதீங்க. இந்த கட்சிகள் அவன் சம்பாரிச்சு தான் செலவு பண்ணான்னு இந்த நெஞ்சில கையை வச்சு ஒரு ஊழலாளரா சொல்லுங்க. தட்டப்படி பார்த்தா நேர்மையான பணம். நவீன ஊழல்பாங்கல்ல, அது மாதிரி. அதான் மறுபடியும் சொம்பு தூக்காதீங்க, அடுத்த கேள்விக்கு வாங்க.
திமுக கொள்ளடிச்சான் கொள்ளடிச்சான்னு சொல்றீங்களே, திமுக அண்ணா திமுக கருணாநிதி என்ன கொள்ளடிச்சாரு, ஸ்டாலின் என்ன கொள்ளடிச்சாரு, எப்போ அடிச்சாரு, என்ன வழக்கு இருக்கு, ஒரு கமிஷன் நடந்ததே இல்லையா? அது இல்லைன்னு சொல்லி வச்சு என்னன்னு சொல்லி வச்சு ஊழல் ஒன்னு சொல்லி தூஜி ஊழல் தலைவர்கள் ஊழல் பண்ணாங்கன்னு எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைமை அதிகாரி இல்லை. நான் கேட்ட ஒரு கேள்வி, திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சதுனால தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்து அவர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை, அதை உழைச்சி சம்பாரிச்ச பணம்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஒரு காலமும் நேர்மையாக நீங்கள் அதுக்கான பதிலை சொல்லவே இல்லை. இதுவரைக்கும் திமுக மீது லஞ்சம் வாங்கினாங்க, ஊழல் செஞ்சான்னு வழக்கு போட்டு அது நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியாக கருதப்பட்டது எதுவுமே இல்லை. நான் ஒரு ஊடகத்துறை எனக்கு வெளிப்படையாக சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் பேச முடியும். உங்களை மாதிரி போற போக ஒரு குற்றத்தை சுமத்துக்கு இருக்க முடியாது. நீ அதை நான் சொல்கிறேன்ல, திமுக மறுபடியும் சொம்பு. நீங்க மோடி வசம் வேலை பண்றீங்க, ஊழல் ஊழல்ன்றீங்க, எங்கன்னு கேட்டா என்கிட்ட ரெக்கார்டு இல்ல அது இல்லன்றீங்க. சரி ரெண்டு சொல்லுங்க, என்ன நிரூபிக்கப்படுதோ அதுவும் இல்லன்றீங்க. சரி அடுத்த ஒரு பேட்டி வச்சுக்குமா? நான் உங்களுக்கு ரெக்கார்டு கேட்கலங்க, ஒண்ணு சொல்லுங்க. கருணாநிதி மீது ஊழல் குற்றச்சாட்டு சிறைக்கு போயிட்டு வந்தாலும் ஒண்ணு சொல்லுங்கன்றேன். நான் பத்து கேட்கல, ஒன்னே ஒண்ணு சொல்லுங்கன்றேன். ஒரு விவாதம் வச்சுக்கலாம்னு நான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு தெரியல, திமுகவின் நவீன சொம்பு தூக்கி நீங்க. எனக்கு அடுத்த கேள்வி கேளுங்க. தமிழ் தேசியம் என்ன அவசியம் இந்த பேச்சு? இந்த கேள்வி என்ன அவசியம்? இப்ப நீங்க தானே ஆரம்பிச்சிருக்கீங்க. திராவிடம் சொல்ற திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி 50 வருஷம் கொள்ளையடிச்சதோட மட்டும் எங்களுடைய கல்வி உரிமை, வேலை உரிமை, வாழ்வியல் உரிமை, கச்சத்தீவு வரைக்கும் எல்லாத்தையும் தாரை பார்த்து இன்னைக்கு கதறி செதறி நிக்குது. 20க்கும் மேற்பட்டவன் ஈழத்துக்காக செத்தான், 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் நீட்டுக்காக செத்துது, 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழ் விவசாயிகள் தஞ்சையில் செத்தான். உலகத்துக்கு சோறு போடுற இடத்துல எங்கள் மீனவன் 1000க்கும் மேற்பட்டவன் செத்துருக்கான். இப்படி எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிற நிலையில எங்களை எவன் காப்பாற்றுவான்னு சொன்னவன் எவனும் காப்பாற்றல. அதனால இந்த திராவிட கூட்டங்கள் நீங்க வெளியே போங்க, இல்லட்டினா உங்களை அப்புறப்படுத்துவோம். இது என்ன அவசியம்னு கேட்கிற கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி அபத்தமா. என்ன அவசியம்? தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு பெரியார் சொன்னார்ல, அது என்ன தேசியம்? அது திராவிட கட்சி தமிழ் உணர்வை தமிழ் மண்ணில் ஊட்டிருக்கு. அப்படி என்னத்தை ஊட்டுது? ஆமா, தமிழ் மொழியை காப்பாத்துல, இனத்தை காப்பாத்துல, உரிமையை காப்பாத்துல. இந்த கோளாறுகளுக்கும் இந்த சிக்கல்களுக்கும் இந்த வக்கரங்களுக்கும் இந்த அத்துமீறலுக்கும் தான் நாங்க தமிழ் தேசியம்னு கட்சி ஆரம்பிச்சோம். தமிழ் தேசியம் இந்த மண்ணை ஒரு நாள் ஆளும். இப்ப ஆளுறதே தமிழ் தேசியம் தான். அப்படியா? திராவிடம் தான் அடிவேறு. தமிழ் தேசியம் வந்து அந்த மரத்துடைய கிளைகள், அந்த கிளையில உட்கார்ந்துகிட்டு அடிவேறு. திராவிடம் எப்ப வந்தது? திராவிடம் தான் தமிழம், தமிழம் தான் திராவிடம். திராவிடம் குழப்பாதீங்க. இதுவரைக்கும் தமிழர்களை அடிமையா வச்சிருக்கிற ஒரு கூட்டம் இதுதான் எங்களுக்கு அறிவை கத்துக் கொடுத்தது, அறிவியலை கத்துக் கொடுத்தது, தமிழை கொடுத்து கத்துக் கொடுத்தது, உணர்வை கத்துக் கொடுத்ததுன்னா எவனாவது யாரு உட்கார்ந்துருப்பான், அவன்கிட்ட போய் இந்த கதையை சொல்லுங்க. தமிழர் யாரு? நீங்கள் தமிழனா அப்படின்னு ஒருத்தன் கை நீட்டி கேட்டா, புன்னகையோட நான் தமிழன், இந்த பூமி பந்தின் ஆதி இனத்தை சேர்ந்தவன் புன்னகையோட எவன் சொல்கிறானோ அவன் தமிழன், தாய்மொழியை தமிழாக கொண்டவன். தெரியுதுல என்ன நேரடியா சொன்னா என்ன ஆகும் தெரியுதுல? இவன் தமிழ், இவன் தமிழன் சொன்னா பிரச்சனை வரும் தெரியுதுல? நான் சொல்றேன், அவன் கோபத்துக்கு ஆளாவேன் தெரியும்ல. யாரா தமிழ? உங்க பார்வையில தாய்மொழி தமிழாக கொண்டவன் எவனோ அவன் மட்டும்தான் தமிழன். தாய்மொழி தமிழாக கொள்ளாத எவனும் இந்த மண்ணில் தமிழர் இல்லை. தாய்மொழினா? தாய்மொழினா தமிழ். எப்படி? எப்படின்னா அவன் அவன் தாய் தகப்பன், அவன் பூர்வீகமாக அவன் தமிழன். இன்னும் சொல்ல போன தமிழ் குடிகளை, தமிழ் சாதிகளை கொண்டு தாய்மொழி தமிழாக கொண்டவன் எவனோ அவன் மட்டும்தான் தமிழர். தமிழன் சொல்லிக்கிறவன்லாம் தமிழர் இல்லை. இப்போ மலையாளம் பேசுறவன் யாரு? தமிழ்நாட்டில் பூர்வீகமாக தமிழகத்தில் இருக்கிறான். ஆ, காலகாலமாக 4-5 தலைமுறையா இங்கதான் இருக்கிறான். யாரு? ஒரு 10 தலைமுறையா இருக்கிறான். மலையாளம் பேசக்கூடிய, ஆனா தமிழும் பேசுவான். நான் ஒண்ணு கேக்கட்டும், வீட்டுல மலையாளம் பேசுவான். கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகா இருக்கிற தமிழர்கள்லாம் நீங்க அந்த மொழி, அந்த இனத்திற்குரியவனோ அந்த மொழிக்குரியவனோ ஏற்க மாட்டான். எவ்வளவு ஏத்துருக்கான்னு நீங்க சொல்லுங்க. நான் இந்த கேள்வி எனக்கு அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. யாருக்கு? யாருக்கு அவசியம் இல்ல, தேவை? என் வீட்டுல, என் நாட்டுல ஒருத்தர் இருக்கிறான், என் மண்ணில ஒருத்தர் இருக்கிறான். நான் அவனை பத்தி கேள்வி கேட்கறேன். இந்த மண்ணுக்கு வரி கட்டுறான், இந்த மண்ணுடைய எல்லா துன்ப துயரங்களை பங்கேற்கிறான். நான் அவனை பத்தி கேட்கறேன். இந்தியா முழுக்க அப்படித்தாங்க தமிழர் இருக்கான், உலகம் முழுக்க இருக்கான். வீட்டுல மலையாளம் பேசுறான், வெளியே தமிழ் பேசுறான். வீட்டுல கன்னடம் பேசுறான், வெளியே தமிழ் பேசுறான். வீட்டுல தெலுங்கு பேசுறான். கேரளாவிலயோ, ஆந்திராவிலயோ, கர்நாடகத்திலேயே வாழ்கிற தமிழன் வீட்டுல தமிழ் பேசுவான், வெளியில போய் அந்த மொழிக்குரிய மொழியை பேசுவான்.
அப்படி பேசுகிறவனை அந்தந்த மாநிலங்கள்லாம் அவன் தாய்மொழியை சேர்ந்தவர்களாக எந்த மாநிலமாவது அங்கீகரிச்சிருக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு கேள்விதான் பதிலா? சில கேள்வி அதான் முள்ள முள்ளால எடுக்கிறது. பதில் இல்ல, சொல்ல முடியாது. மேல சொன்னா மலையாளி கோச்சிக்குவான், தெலுங்கு கோச்சிக்குவான், தெலுங்கு எனக்கு எவரையும் கவலை இல்லைங்க. ஜல்லிக்கட்டுக்கு மேற்பட்டவர்கள் தீக்குளித்தார்கள் ஈழத்துல கொன்ன போது. அதுல எத்தனை பேர் மாற்று மொழியினர்? நாங்களும் தமிழர்கள் தான் இருக்கலாம், இல்லாமலாம் இருக்க முடியல. நாங்களும் தமிழன் தான், ஆனால் நாங்க தீ குளிக்கிறோம் ஈழத்துல கொண்டுகிட்டு இருக்கானோ. எத்தனை பேர் தீ குளிச்சாங்க? நீங்க லிஸ்ட் கொடுங்க. பல பேர் இருக்காங்க, தமிழ் மொழி பேசுறாங்க, தெலுங்கு மொழி பேசுறாங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க வீட்டுல. இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்ல. கண்முடித்தமா நீங்க அப்படியே அடிச்சுட்டு போவாங்க. இல்ல, தமிழ் இனத்துக்காக உயிர். நான் என்ன சொல்றேன், மனித நேயத்தில் நடந்து கொண்டு உயிர் கூட்டிருக்கான். நான் அதாவது தமிழ் இன வளர்ச்சிக்கு என் மொழியை சாராதவர்கள் யாரும் இல்லைன்னு நான் கொச்சப்படுத்த விரும்பல. இன்னும் சொல்ல போனா தமிழ் உணர்வோட நிக்கிற ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கிறாங்க. அந்த விதிவிலக்காக இருப்பவர்களை நாங்கள் மதிக்கவும் கொண்டாடவும் தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்க விழுந்து கிடக்கிற தமிழனும் விழுந்தே கிடங்க, உங்களை நாங்கதான் ஆளுவோம்னு இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன் இனி எழுந்து நின்னா அவர்களை அவர்களை நாங்க அப்புறப்படுத்த தவிர வேற வழி இல்ல. அதாவது வீட்டுல தெலுங்கு பேச தமிழ் இல்ல, இல்ல இல்ல இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தமிழர்கள். தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவங்க கோணரா இருந்திருப்பான், நாடாரா இருந்திருப்பான், வன்னியரா இருந்திருப்பான், தேவரா இருந்திருப்பான், பறையரா இருந்திருப்பான். ஒரு கட்டத்துல அவன் மதன் மாறி இருப்பான், அவர்கள் தமிழர்கள். அதுபோல கிறிஸ்துவர்களாக மாறி இருப்பாங்க, அவங்க தமிழர்கள். மரபணுவும் தாய்மொழியும் எவன் தாய் தமிழனாக இருந்தானோ இருக்கிறானோ அவன் எல்லாம் தமிழன். அது இல்லாத எந்த மொழிக்காரனும் தமிழன் இல்லை. உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சிச்சு. ஆன்சர் ஸ்ட்ரைட்டா இல்ல. 1970 80 என் 90 கூட வச்சுக்கலாம். மனிதனுடைய மனம் மனிதனே அழுவான். அப்ப எந்த மொழி சேர்ந்தவன் அந்த மலத்தை அல்லனா? நாங்கள் மதிக்கிறோம்னு சொல்றேன். அன்னைக்கு நம்முடைய மலத்தை அல்லனா அந்த மொழியை சார்ந்தவன் காலகாலமா இருக்கிறான். அவனை பார்த்து தமிழ் இல்லைன்னா அவன் நெஞ்சில் எட்டு வைக்கிற மாதிரி இல்ல. தமிழன் அவன் தமிழன் அவன் உணரட்டும், அவன் சொல்லட்டும். நான் என்ன சொல்றேன்னா, எம் இனத்திற்காக யார் யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ அவர்கள் மதிக்கிறோம் வணங்குறோம்னு சொல்லியிருக்கோம். உங்களை மாதிரி வேறுபாடு அவங்க பார்க்கல. தமிழனா நினைச்சு செஞ்சாங்க, இந்த மாதிரி மைந்தனா செஞ்சாங்க. நீங்க வேறுபடுத்தி வேதனைப்படுத்தாதீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், என் மண்ணை என் மொழிக்கு சம்பந்தம் இல்லாதவன் ஆளும் போதுதான் நாங்க யார் ஆள்றோம். ஏங்க யார் ஆள்றாங்க? நீ இதை விட என்னங்க ஆள்றவன்? தமிழன். நீங்க என்னங்க பேசுறீங்க? ஏன் என் வீட்டு பிள்ளைங்க சாவுது, எங்க மீனவர்கள் சாகுறான், எங்களுடைய விவசாயிகள் சாகுறான், வேற எந்த மாநிலத்திலையும் சாவல. இவர்கள் இந்த 50 வருஷமா இந்த திராவிட கூட்டம் ஆண்ட போதுதான் நாங்க செத்தோம். இவர்கள் எவரும் எங்கள் தாய்மொழி தமிழை கொள்ளாதவர்கள் நான் சொல்றோம். குற்றச்சாட்டுங்களால் மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நீட்டுக்கான முழு விளக்கை நாங்கள் உறுதிப்படுத்துவோம்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. நீட்டை முழுவதுமாக விளக்குவோம் சொன்னாங்க. ரெண்டாவது பரீட்சை வரப்போகுது நீட்டுக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்வோம், ஆளுநருக்கு அனுப்புவோம், சட்டமாக்குவோம் சொன்னாங்க. கடிதம் எழுதுவாங்க, கடிதம் எழுதுவாங்க, கடிதம் எழுதாம நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிடுவோம். இல்ல, முதல் கூட்டத்தொடரிலேயே நாங்கள் நீட்டுக்கு முழு விளக்கு கொண்டு வரும்னு சொல்லல. பண்ணிட்டாங்களா? அப்புறம் என்ன என்ன சொன்ன? சட்டம் கொண்டு வந்தாங்க, ஆளுநர் கம்பி ஆயிடுச்சு, அப்புறம் ஆண்டு ஒன்னாச்சு, ரெண்டாவது பரீட்சை வருது. அதனால நீங்கள் சொல்வதை போல இவர்கள் எல்லாம் கடிதம் எழுதுவார்கள், தீர்மானம் போடுவார்கள். 50 வருஷமா ஆட்சி நடத்தி 60 MPக்கள் எல்லாரும் போய் உட்காந்து இத்தனை ஆண்டு காலமா பெஞ்ச தேய்ச்சிட்டு வராங்கிறது உங்களுக்கு ஒலிக்குது இல்ல? எத்தனை திட்டங்கள், எத்தனை விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க, எல்லாம் தூக்கி கண்மூடித்தனமா மறைச்சிட்டு ரெண்டு விஷயங்கள் வச்சுட்டு பேசுறீங்க. இதுதான் உங்களுடைய அரசியல் போக்கு. திராவிட கட்சியின் சாதனையை ஊர் உலகம் பாராட்டல. நான் ஒண்ணு சொல்றேன்,
காலம் தீர்மானிக்கும். இதுவரைக்கும் பேசப்பட்ட பேச்சுகளை என் தமிழிடம் உள்வாங்க. திராவிட கட்சிக்காரங்க ரொம்ப தெளிவா தீர்மானமா தூய்மையான எண்ணத்துல இருக்கிறாங்க. சாதி மத வேற்றுமை இருக்கக்கூடாது, தீண்டாமை இருக்கக்கூடாது, பெண்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீங்க மறுபடியும் ரெட்டை வேஷம் போடல, சாதிக்கு வக்காலத்தை ஜாதி மதத்துக்கு வக்காலத்தை வந்து ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு குடி குடின்னு சொல்லிட்டு குடியை கெடுக்கல. அப்படியா? இப்ப குடிய யாரு குடிக்க வச்சது? யாரு? நான் ஒண்ணு கேக்குறது, திராவிட கட்சிகள் சாதி தீண்டாமை சாதி பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. அந்த தெளிவு இருக்கான்னு சாதி தூக்கிறதுக்கு துணிவு இருக்கான்னு கேக்குறேன், திராணி இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, அதுதான் இப்ப திராணி இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தமிழர் குடிகளை, தமிழர்களை, தமிழ் சாதிகளை வன்மமின்றி, ஏற்ற தாழ்வின்றி, உயர்வு தாழ்வின்றி தமிழர் குடிகளை இணைத்து தமிழ் தேசியம், தமிழர் அதிகாரத்தை கைப்பற்றி, தமிழனுக்கான உரிமை, ஆட்சி அதிகாரத்தை சுயேட்சை முறையில் பங்கிட்டு, தமிழனுக்கான என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதையெல்லாம் மீட்டெடுக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். சாதி வேணும், இதை சுத்தி வச்சு பேசுறீங்க. நான் தெளிவா சொல்றேன், எங்கள் தமிழர் குடிகள் எல்லாம் சாதிகளாக, தமிழர் குடிகளாக, வித்தியாசமின்றி, ஏற்றத்தாழ்வு இருந்து, ஒரு தாய் மக்களாக வேணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க இன்னொரு கேள்வி எல்லாம் போட்டு சொல்லணும், நான் ஒண்ணும் மதிப்பு ஓடுவதெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு பட்டியலத்தை சார்ந்த சமூக சார்ந்த இருந்தா நீங்க இப்படி பேசுவீங்க? நான் பேச மாட்டேங்க. நான் கடைசியா ஒண்ணு கேட்கிறேன், தமிழ்நாடு தானே தெரியும், தமிழர்களுக்கான ஆட்சி தானே சொல்றாங்க. எத்தனை வள்ளியருங்க, எத்தனை தேவருங்க, எத்தனை கோனாருங்க, எத்தனை நாடாருங்க, எத்தனை பறையருங்க இங்க அமைச்சரா இருக்காங்க? நான் சொல்றேன், ஸ்டாலின் அமைச்சரவையில 10க்கு மேற்பட்டவர்கள் தெலுங்கில் இருக்காங்க. இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? தமிழரா ஒன்று சேர்ந்து யாரு உங்களை மறுபடியும் சொம்பு தூக்காதீங்க. அதாவது என்ன, அவங்க நலகரமா இருக்காங்க தமிழ்நாடு போறது? சரி, இப்ப சாதி வேணும். நான் தான் தெளிவா சொல்லிட்டேங்க, எங்கள் தமிழர் குடிகளை இணைச்சு நாங்கள் தமிழ் மண்ணில் தமிழ் தேசியமா தமிழ் இனத்தின் தலைநிமிர்வை உறுதி செய்ய எங்களுக்கு வேறு வழி இல்லை. காலம் கொடுத்தது என்னன்னா, எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய சகோதர குடிகளை நாங்கள் அரவணைத்து ஒன்று திரட்டி ஆதியை வச்சுக்கிட்டு ஒன்னா சேர போறீங்க. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ரெட்டின்னு பேர் வச்சுக்குவாரு, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் நாயர்னு பேர் வச்சுக்கோங்க. தெருவில் நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. திராவிட மண்ணு, திராவிட மண்ணாலும் போக போக சாதி பேர் இல்ல. நான் சொல்றேன் இது வந்து தொல்காப்பியர் மண்ணு, இது வள்ளலார் மண்ணு, இது வள்ளுவர் மண்ணு, இது ஔவையார் மண்ணு, இது கரிகாலன் மண்ணு, இது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மண்ணு, இது எங்களுடைய தமிழ் மண். எந்த மன்னர்கள் சாதிக்கு எதிராக போராடினாங்க? எந்த மன்னர்கள் பெண்களை இருந்து வீதிக்கு கொண்டு வந்து போராடினாங்க சொல்லுங்க பாக்கலாம். திராவிடத்தை தவிர ஒரு மன்னரை சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டுல சாதி கலவரம் நடக்குது, ஒரு மன்னரை சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு, நீங்க கேட்கிற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். சாதிய ஒழிப்போன்னு தானே 50 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. கூட்டத்துக்கு நீங்க திரும்ப திரும்ப சொம்பு நியாயம் இருக்கு. அப்படி கிடைச்சா போதும். திராவிட கட்சிகள் எல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்துருக்கா? வீரப்பன் சுட்டதுல தமிழர்கள் எத்தனை பேர் செத்துக்கிறாங்க? தமிழர்கள் குரல் கொடுக்க முடியாதா? நான் கேக்குறேன், சாதிக்கான குரல் தரீங்க நீங்க? ஒரு தமிழர்கள் குரல் தரல நீங்க. சரி, யாருக்கு? நானா? ஆமா, வீரப்பன் சுட்டது யாரு? இல்ல இல்ல, தமிழன் இல்லையா? நான் கேக்குறேன், சொந்த சாதிக்கு மட்டும்தான் நான் பேசிருக்கேனா? வீரப்பன் எதுக்கு உட்கார்ந்து வந்தீங்க? பெருமையா பேச வேண்டிய இடத்துல வீரப்பனை நான் மறுபடியும் பேசுவேன். புரியுதுங்களா? நான் சொல்றேன், காட்டுல மிருகத்தோடு மிருகமாக வாழ்ந்தவன் அவன் மனிதனாக வாழ்ந்திருக்கிறான். எப்பப்பா? இல்ல எப்பப்பாவா? 200 பேரை கொண்டவன் மனிதனா வாழ்றானா? இறக்கலாம கொண்டவன் மனிதனா வாழ்றானா? நான் ஒரு மனிதன் சட்டத்தை தாண்டி கொலை செய்யறதை ஆதரிக்கிறவன் இல்ல. நான் சொல்றேன், வீரப்பன் செஞ்ச எல்லாத்துக்கும் நான் வக்காலத்து வாங்குறவன் இல்ல.
ஆனால் வீரப்பன் செஞ்ச தவறுகளையும் என் சந்தனக்காடு தொடர்ல நான் பதிவு பண்ணிருக்கேன். கடைசி வரைக்கும் உங்களை வாயில வீரப்பன் குற்றவாளி வன்மம் சாதி வெறிங்கிறது உங்களுக்குள்ள இருக்குது, உங்கள்ட்ட இருக்கு, இருக்குன்னா வச்சுங்க. வீரப்பன் அக்காலத்தை வாங்குறது வெளிப்படையா தெரியுது. அயோக்கியம் சொல்றது உங்க வாய் பூசுது. எத்தனையோ சொல்லணும்ன்ற தாலை எடுத்து நடுத்துல இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைங்க அப்ப நிலாம இருக்காங்க. குடிக்க வச்சு ஓட்டு போட்ட எவன் எங்களை ஆளவைன்னு சொல்றானோ அவன் கோட்டையில உட்கார்ந்துட்டு மற்ற மாநிலத்துல ஹீரோனியோ மற்ற மாநிலத்துக்கு ஹீரோவோ மற்ற மாநிலத்துக்காரன் தமிழ் உணர்வு தமிழ் உணர்ச்சி பேசி கொடுக்கீங்க. தமிழ் அடையாளப்படுத்த மாட்டேன். பஞ்சாப்ல எடுக்கலையா? பஞ்சாப்ல போய் கதைப்படி தேவங்க எடுத்துங்க. அப்படிதான் எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு வழி என்னன்னு இப்படிதான் மற்ற குடிச்சாடுற உங்களுக்கு தான் தமிழ் தமிழ் பேசல. உங்க படத்தை தமிழ் ஹீரோனிய போடுறது என்ன பிரச்சனை? தமிழ் ஹீரோ போடுறது நீங்க குடுங்கன்னு சொல்றேன். எனக்கு ஒரு தமிழ் பெண் கதைக்கு தகுந்த மாதிரி கிடைச்சதுன்னா இங்க யாரும் பயன்படுத்தல. உருவாக்குங்க. ஒரு படத்துல கதாநாயகியா ஒரு தமிழச்சி போட்டுட்டா தமிழ் தேசியம் பேசலாம், அப்படிதானே? அது போடுறவங்களால முடியலன்ற ஏங்க இருந்தால் கிடைத்தால் என் படத்துல பயன்படுத்த. தமிழ் தேசியம் பேசுறதுக்கு தைரியம் இல்ல, துணிவு இல்ல. தமிழ் தேசியம் தெரியுங்களா? தமிழ் தேசியம்னா எனக்கு திராவிடம் வேணாம், இந்தியாவும் வேணாம், இந்தியும் வேணாம், இங்கிலீஷும் வேணாம். நான் தமிழா வாழ்வேன். எனக்கு தமிழ்நாடு வேணும், தனிநாடு வாணும்னு பேசுறவன் தான் தமிழ் தேசியம். உங்களால பேச முடியுமா? அப்படி நான் சொல்ல, மணியரசு சொன்னாரு, அப்படி எவன் ஒத்துக்கிறானோ அவன் தான் தமிழ் தேசியவாதி. அப்படி பேசாதவன் தமிழ் தேசியவாதி இல்லைன்னாரு. அவருடைய பார்வையை பார்க்கதா நீங்க தமிழ் தேசியவாதி இல்ல. உங்களுக்கு துணிவு இருந்தா திராணி இருந்தா தமிழ்நாடு தனிநாடுன்னு கேளுங்க. தமிழ் தேசமா? இந்தியா ஒரு தேசம் இருக்கு, அதுக்குள்ள எப்படி தமிழ் தேசம்? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப தமிழ் தேசம் என்று சொல்லே தப்பா பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு எண்ணம் இல்ல. தமிழ் தேசம் ஒன்று நீங்க பேசணும்னா தனி நாடா தான் கேட்க முடியும். அப்படியா? இப்ப நான் பேசுறேன் சரியா? பயங்கிறது தமிழரசனுடையும் புலவர் கலியபெருமாளுடையும் தனித்தமிழ்நாடு கேட்டு ஆயுதம் தூக்கி போறான்னு ஆயுதப்படையில என் தந்தை இருந்தவர். இதை சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை, புரியுதா? அந்த வழியில வந்தவன் இந்த நேரத்துக்கு இந்த காலத்துக்கு இந்த சூழலுக்கு என் மண்ணை என் இனத்தை தலை நிமிர்த்த நான் எடுத்த ஒரு வடிவம் தான் தமிழ் பேரரசு கட்சி. அதனால காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். தமிழ் தேசம், தமிழ் தேசம்னா அட சும்மா போறேன் சொல்லுங்க. அட நீங்க நான் சொல்றேன்ல, காலம் அதற்கான பதிலை சொல்லும். அதனால உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஜல்லிக்கட்டுல நின்று ரத்தம் சிந்தனவனையும் கத்துப்பாறாவில் ஜல்லிக்கட்டு போறான தமிழ் மொழி பேச, தெலுங்கு மொழி பேச, கன்னட மொழி பேச, உருது மொழி பேச, எல்லாரும் சேர்ந்து போறானா? எல்லாரும் தான் போறான். அது தமிழகத்துக்கு கிடைச்ச வெற்றி. நான் அதெல்லாம் சொல்லல. அவன் தமிழன். தொடக்கத்துல நெருப்பா நின்னது இருக்குல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். இங்க தமிழ் மொழி பேசுறவன், தெலுங்கு மொழி பேசுறவன், இந்தி மொழி பேசுறவன், உருது மொழி பேசுறவன், எல்லா மொழி பேசணும். ஒரு தாய் மக்களா ஒன்றுபட்டு இருக்காங்க. இதற்கும் அவங்க அந்த பிரிவினை அவங்க இல்ல. தயவுசெய்து அந்த விஷயத்தை விதைச்சு பிரிவினை பண்ணாதீங்க. காலம் முடிவு பண்ணிட்டோம், ஒரு இடத்தை நிறுத்துங்க. நன்றி, வணக்கம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.